அனைவருக்கும் வணக்கம். BS6 வாகனம் வாங்க போகிறீங்களா? அப்போ இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு வாங்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2020 மார்ச்சுக்கு அப்புறம் நம்ம கவர்மெண்ட் வந்து BS4 வாகனத்தை விற்பனைக்கு தடை வச்சுட்டாங்க. அது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ வந்து நடைமுறையில் BS6 வாகனம் மட்டும்தான் இருக்குது. இப்போது BS4லேருந்து BS6க்கு அப்டேட் பண்ணும்போது ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் வெளியில் வர எக்ஸாஸ்டில் வந்து காற்றோட மாசுபாட்டு அளவை குறைக்கிறதுக்காக கேட்டலட்டிக் கன்வெர்டர்னு ஒன்று ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த சென்சார் ஆட் பண்ணுவாங்க. இதனால தான் இதோட விலை வந்து 10,000 15,000 வரைக்கும் கூடுது. இப்போ இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன், இந்த கேட்டலட்டிக் கன்வெர்டர் இதெல்லாம் ஆட் பண்ணுறனால நம்மளுக்கு என்ன யூஸ்னு பார்ப்போம். இப்போ வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன்னால் நம்மளுக்கு பயன் இருக்குது, ஓகே, கிலோமீட்டர் அதிகமாகுது. ஆனால் கேட்டலட்டிக் கன்வெர்டர் வந்து இப்போ சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி டிராஃபிக் அதிகமாக இருக்கிற சிட்டியில் வந்து நல்ல விஷயந்தான். ஏன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்குது, மாசுபாடு அதிகமாக இருக்கு, காற்று மாசுபாடு அதிகமாக இருக்கும். அதுவே வில்லேஜ் சைடோ புறநகர் பகுதிகளில் வாகன நெரிசல் அதிகமாக இல்லாத பகுதிகளில் இது வந்து வேலைக்காகாது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ப்ளெண்டர் எடுத்துக்கோங்க. ஸ்ப்ளெண்டர் பைக் வந்து ₹60,000 இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து BS6 அப்டேட் பண்ணதுக்கப்புறம் 70,000 to 73,000 வரைக்கும் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இதனால் 10,000 to 13,000 வரைக்கும் ப்ரைஸ் கூடி இருக்குது. ICC பைக் வாங்குறீங்க, ₹1,00,000 மேலே, 1,15,000, 1,20,000 வாங்க மேலே பைக் வாங்குறீங்களா, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஒரு 10,000 கூட கொடுக்குறனால உங்களுக்கு எந்த பிரச்சனை. ஃபேமிலி இதே மாதிரி பட்ஜெட் பைக் வாங்குறவங்களுக்கு இது 10,000 ரொம்ப பெரிய காசு. ஸோ இதுக்கு தீர்வு என்னென்னா, நீங்கள் பைக் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் ஹேண்டில் போய் பாருங்கள். நீங்கள் என்ன பைக் வாங்க போகிறீங்களோ அந்த பைக்கை செகண்ட் ஹேண்டில் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைதான்னு பாருங்கள். செகண்ட் ஹேண்டில் போய் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு 2019 மாடலாக பாருங்கள். இப்போ செகண்டில் நீங்கள் எந்த பைக் செலக்ட் பண்ணுறீங்களோ அது 2019 மாடலாக இருந்தால் பெட்டர்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, 2019 வந்த மாடலில் தான் ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே நேரத்தில் கேட்டலிக் கன்வெர்டர் கொடுக்காம BS4லேயே BS4க்கு எலிஜிபிளான பைக்கு, ஆனால் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கும். அதே நேரத்தில் விலையும் கம்மியாக இருக்கும், அதே நேரத்தில் ஏபிஎஸும் இருக்கும். ஸோ வந்து 2019 வந்த மாடல் உங்களுக்கு பெஸ்ட்டு கிடச்சிச்சின்னா, ஸோ நீங்கள் அதை சர்ச் பண்ணி பாருங்கள். நல்ல பைக், நீங்கள் கேட்ட பைக் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா ஓகே. சப்போஸ் எனக்கு கிடைக்கல, நான் கேட்ட பைக்கு நல்ல தரத்தில் இல்லை நல்ல நான் நினச்ச மாதிரி கிடைக்கலன்னா ஷோரூம் போங்க. இப்போ நீங்கள் எந்த பைக் வாங்க போகிறீங்களோ அந்த ஷோரூமில் போயிட்டு கேளுங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி BS4 வெஹிக்கிள் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ 2019 வந்த மாடல் நிறையா மாடல் வந்து விற்காமல் இருக்கலாம். இப்போ BS4 மாடல் வந்து என்னாகும்னா விற்காமல் இருந்துச்சு. இப்போ இந்த கொரோனா வந்தனால BS4 வாகனங்கள் நிறையா விற்காமல் இருக்குது. ஸோ ஷோரூம் தரப்புலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி விற்காத வாகனங்கள் ஷோரூம் நேம்லேயே ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த ஷோரூம் நேம்லேயே அவங்க ரிஜிஸ்டர் பண்ணனால அந்த வாகனம் வந்து செகண்ட்ஹேண்டாக, அதாவது இரண்டாவது ஓனராக உங்களுக்கு வரும். அப்படி வரும்போது நீங்கள் வந்து விலையை 10,000 இப்போ 15,000 வரைக்கும் நீங்கள் கம்மி பண்ணி கேட்கலாம். அந்த பைக்கை பொறுத்து நீங்கள் கம்மி பண்ணி கேட்கலாம். ஒரு 5 பழசாக இருக்கும் அந்த பைக்கு. அது ஷோரூம்லேருந்து புது வண்டி தான், யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு 5 பழைய வண்டியாக இருக்கும், அவ்வளோதான். பட் ஆனால் உங்களுக்கு கிடைக்க போகிறது புது வண்டி. ஸோ இதிலே எனக்கு கிடைக்கல, நான் நினச்ச பைக் இந்த மாதிரி ஷோரூமில் இல்லை, ஸ்டாக் இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்புறம் நீங்கள் BS6 வாகனங்கள் புது வண்டி வாங்குங்க. பை.